ஹாய் கைஸ், லாஸ்ட்டா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஓட்டிங் வச்சு ரெண்டு டிராமால ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த போஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தான் எனக்கு இந்த டிராமா என் கண்ணுல பட்டுச்சு. அதனாலதான் அந்த போஸ்ட டெலீட் பண்ணிட்டு இந்த டிராமா ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த டிராமால டோட்டல் 3 எபிசோட்ஸ் மட்டும் தான். இது ஒரு ஹை ஸ்கூல் லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வைல் யூ ஸ்லீப்பிங் டிராமாவுடைய ரைட்டர் தான் இந்த டிராமாக்கும் ரைட்டரா இருந்திருக்காரு. நம்ம வைல் யூ ஸ்லீப்பிங்ல பார்த்த மாதிரியே அதுல பியானோ பிளே பண்ற மாதிரி வந்த சோயன் கேரக்டர், அப்புறம் நம்ம ஹீரோடைய பிரதர் சியாங்குன், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டிராமால மெயின் லீடே பண்ணிருக்காங்க. சோ வைல் யூ ஸ்லீப்பிங்ல வந்த மாதிரி அந்த சோயன் கேரக்டர் இந்த டிராமாலையும் பியானிஸ்டா தான் இருப்பாங்க. இந்த டிராமால வெறும் 3 எபிசோடு தான். ஆனா இதோட IMDb ரேட்டிங் அபோவ் 8. சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட நேம் பேஜ் டர்னர். பேஜ் டர்னர்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்றது இந்த டிராமாவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நமக்கே புரிஞ்சிடும். இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் 3 பேர் மட்டும் தான் ரொம்பவே முக்கியமான ஆளுங்க. நம்ம டிராமாவோட ஹீரோ, அவருடைய நேம் ஜின், அப்புறம் இந்த டிராமாவோட ஹீரோயின் அவங்களுடைய நேம் யூசியல், அப்புறம் மூணாவது ஒரு கேரக்டர் அவனுடைய நேம் சாசிக். இவங்க 3 பேருடைய லைஃப்ல அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றது தான் இந்த பேஜ் டர்னர் டிராமால நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடு என்னன்றத பாத்துடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம டிராமாவோட ஹீரோயின தான் இன்ட்ரோ பண்றாங்க. அவங்களுடைய நேம் யூசியல். யூசியல் பியானோ பிளே பண்றதுல ரொம்பவே டேலண்டான ஆளு. இப்ப கூட ஒரு பியானோ காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் ரெடி ஆயிட்டு அவங்க அம்மாவுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூசியலோட அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யூசியல் ஒரு பெரிய பியானிஸ்ட் ஆகணும், எல்லாரும் முன்னாடியுமே அவங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நடத்தணும்னு சொல்லி எல்லா விஷயத்திலுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யூசியல் ரொம்பவே சந்தோஷமா பாட்டுலாம் அந்த கார்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வர்றதை பார்த்த உடனே பயத்துல இந்த எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அந்த காம்படிஷன்ல அவங்க பிளே பண்ண போற மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வெளியே ரோட்ல நிறைய பசங்க கேங்கா சைக்கிள் எல்லாருமே காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கேங்க ஒரு லீடரும் இருக்கான், அவனுடைய பேரு சாசிக். இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே அத்லெட், ஸ்போர்ட்ஸ் கிளப், நேஷனல் ஈவென்ட் சொல்லி எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கேங்குடைய லீடர் சாசிக்கும் போல் வால்ட்னு சொல்லப்படுற ஒரு கேமுக்காக தான் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த போல் வால்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய லெவல் மேட்ச்ல மட்டும் வின் பண்ணிட்டா இந்த சாசிக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் தான் அவனுடைய லைஃப்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாருமே கேங்கா சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சப்வே மாதிரி இருக்கிற இடத்துல பாழ் அடைஞ்ச பியானோ ஒன்னு இருக்கு. அதை பார்த்து இந்த கேங்ல இருக்கிற இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருது. ஒருத்தவங்க சொல்றான் அது பியானோன்னு, மத்தவங்க சொல்றாங்க அது பியானோ இல்லன்னு. இப்படி இந்த கேங்ல இருக்கிற யாருக்குமே இந்த மியூசிக்க பத்தியும் பியானோவை பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு வழியா அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ளே சமாதானமாகிட்டு இப்ப அந்த சாசிக் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஓல் வால்ட் ஈவென்ட்காக எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கார்ல நம்ம ஹீரோயின் யூசியல் கிட்ட அவங்க அம்மா பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டே வராங்க. இன்னைக்கு உன்னுடைய லைஃப்ல உனக்கு ரொம்பவே முக்கியமான நாள், நீ பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த பியானோ காம்படிஷனுக்கு அதை பாக்குறதுக்காக ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர் வந்து இடத்துக்கு வராரு. அவர் முன்னாடி கண்டிப்பா நீ பெஸ்டா தான் இருக்கணும், அதனால நீ அந்த இடத்துல எந்த மிஸ்டேக்குமே பண்ணிட கூடாது. நீ அந்த பியானோவை பிளே பண்ணும்போது அந்த பேஜ் டர்ன் பண்றதுக்காக பேஜ் டர்னரா உங்களுக்கு எப்பவுமே க்ளோஸா இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீ செலக்ட் பண்ணு. ஒருவேளை அப்படி யாருமே இல்லனா வேற வழியே இல்லாம அந்த ஜின் நீ செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யூசியலோட அம்மா சொல்றாங்க. அந்த ஜின்னுடைய பேரை கேட்ட உடனே என்னுடைய பேஜ் டர்னரா இருக்கிறதுக்காக எதுக்கு அந்த ஜின் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜின் ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஜின் வேற யாரும் இல்ல, அவன் நம்ம டிராமாவுடைய ஹீரோ. நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், அவன் பியானோவை பிளே பண்ணும்போது அவனுக்கு நீ மட்டும் பேஜ் டர்னரா இருந்தா அவனுடைய அந்த ஷோவை காலி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பியானோ பிளே பண்றது கூட இம்பார்ட்டன்ட் இல்ல, சரியான டைம்ல அவங்க மியூசிக்க மிஸ் பண்ணாம பிளே பண்றதுக்கு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ற அந்த பேஜ் டர்னர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. அவங்க மட்டும் அந்த பேஜை திருப்பறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது விஷயம் சொதப்பிட்டாலோ அந்த பியானிஸ்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் சொல்றது நல்லா கேளு. அந்த ஜின் மட்டும் பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கும் போது நீ அவனுக்கு பேஜ் டர்னரா போனா நீ வேணுனே அந்த பேஜை ரொம்பவே ஸ்லோவா திருப்பி அவனை விட நீ ரொம்பவே நல்லா பிளே பண்ணலாம் அப்படின்னு யூசியலுடைய அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா யூசியலுக்கு அப்படி பண்றதுல விருப்பமே இல்ல. இவங்க ரெண்டு பேருக்குமே ஜின்ன ஏன் இந்த அளவுக்கு பிடிக்கலன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கே தெரிய வந்துடும். சோ இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த பியானோ காம்படிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஜின் தான் அதை பிளே பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறாரு. யார் ஜின்னுக்கு பேஜ் டர்னரா இருக்க போறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கேட்கும் போது வாலண்டியரா வேணும்னு நம்ம ஹீரோயின் யூசியல் நான் ஜின்னுடைய பேஜ் டர்னரா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. யூசியலுடைய அம்மாவும் இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அந்த ஜின் பிளே பண்ணிட்டே இருக்கும்போது வேணும்னே அந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பேஜ் டர்ன் பண்றதுக்கு வேணும்னே லேட் பண்ணிட்டு அவன் அந்த ஷோல சரியா பர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி தான் காலையில இருந்து கார்ல வரும்போது யூசியல் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. சோ இப்ப அந்த ஜின்னு பியானோவை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பேஜ் டர்னரா பக்கத்துல நம்ம ஹீரோயின் யூசியலும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல என்னதான் நடந்தது, ஏன் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி யூசியல அவங்களுடைய அம்மாவும் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பொண்ணு யூசியல எப்படியாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு பியானோ சொல்லி தர ஒரு டீச்சரா ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபேமிலியில ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணாங்க. அந்த ரிச்சான ஃபேமிலியில இருக்கிற பையன் தான் நம்ம ஹீரோ ஜின். ஒரு நாள் யூசியலோட அம்மா யூசியல பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த ஜின்னுக்கு பியானோ எப்படி பிளே பண்ணணும்னு சொல்லி தரும்போது அவன் அது சரியா வாசிக்க மாட்டான்னு சொல்லி அவன் மேல கோவப்பட்டுருவாங்க. இவங்க சரியா சொல்லி தரதையும் கேட்காம நான் பண்றதுதான் கரெக்ட், நீங்க இந்த பியானோ பிளே பண்றது சரியான மெத்தடே கிடையாது, இங்க இனிமே எனக்கு பியானோ சொல்லி தர
தரவே தேவையில்ல அப்படின அந்த ஜின்னு கண்ணா பின்னான் பேசிடுவான் அதே டைம்ல ஜின்னோட அப்பாவும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாரு இவனுடைய பியானோ டீச்சர் மேல இருந்த கோவத்துல அவங்க அப்பா கிட்ட போய் நிறைய விஷயத்தை கம்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இவங்க கிட்ட இருந்து இனிமே நான் பியானோ கத்துக்கவே மாட்டேன் இவங்க நம்ம வீட்ல வேலைக்கு சேரறதுக்கு முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்காங்க இவங்க பியானோ ப்ளே பண்றது அப்ராட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல போய் கத்துக்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க அந்த எல்லா விஷயமும் போய் இவங்க அப்படி எல்லாம் எதுமே பண்ணல அது மட்டும் இல்லாம நான் சரியா ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நான் ப்ளே பண்றது தப்புன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு மெத்தட் எனக்கு சொல்லி தராங்க இவங்க நம்ம எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறோம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற ஜின்னோட அப்பாவுக்கும் யூசியோட அம்மா அப்ராட்க்கு போகவே இல்ல இவங்க சரியா பியானோ ப்ளே பண்ற மெத்தட கத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அப்படின அவருக்கும் டவுட் வந்துருது அதனால அவங்க இத்தனை நாள் இவனுக்கு சொல்லி தந்ததுக்கான எல்லாத்தையும் தந்துட்டு இனிமே இந்த வீட்டுக்கு ஜின்னுக்கு பியானோ சொல்லி தரதுக்காக நீங்க வரவேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு யூசியோட அம்மாவும் அவங்க ஜின்னோட அப்பா கிட்ட போய் சொன்னதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க நான் அப்ராட்க்கு எல்லாம் போயிட்டு ஸ்பெஷலா இந்த பியானோக்காக எந்த விஷயத்தையும் கத்துக்கல நான் உங்க கிட்ட அந்த விஷயத்துல போய் தான் சொல்லியிருக்கேன் ஆனா நான் பியானோ சொல்லி தர எல்லா பசங்களும் நிறைய பியானோ காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஜின்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த ஜின் கிட்டயும் ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க நான் உன கோமா பேசிருக்க கூடாது ஆனா நான் இப்ப வரைக்கும் உனக்கு எந்த விஷயத்தையும் தப்பா சொல்லி தரல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் ரொம்பவே தப்பா பியானோ ப்ளே பண்ணிட்டு இருந்த நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இப்ப வரைக்கும் பியானோவே டச் பண்ணாத நம்ம ஹீரோயின் யூசியுல் அந்த ஜின்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பியானோ ஃபர்ஸ்ட் டைமா ப்ளே பண்றாங்க இப்ப நான் இங்க ப்ளே பண்ற மாதிரி தான் என்னோட அம்மா உனக்கு ப்ளே பண்ணியே காமிச்சாங்க என்னோட அம்மா சரியா தான் பியானோ ப்ளே பண்ணிருக்காங்க நீ தான் இப்ப போய் சொல்லிட்டு இருக்க அவங்க உனக்கு தப்பா கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யூசியுல் ப்ளே பண்றத பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் கூட யூசியுல் எந்த பியானோவையும் டச் பண்ணதே கிடையாது ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ண அதே மியூசிக்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சேம் அப்படியே ப்ளே பண்றாங்க யூசியுல் இந்த விஷயத்த ஜின்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு யூசியுல்க்கு இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையுமே சொல்லி தரல அவர் ரொம்பவே டேலண்டா இருக்கா நான் ஒரே ஒரு டைம் ப்ளே பண்ண அந்த மியூசிக் அப்சர்வ் பண்ணி எந்த வித தப்பும் இல்லாம அப்படியே ப்ளே பண்றா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேக்குற ஜின் இவங்க நம்ம கிட்ட போய் சொல்லிட்டே இருக்காங்க இவங்களுடைய பொண்ணுக்கு எப்படி பியானோ ப்ளே பண்ணணும்னு சொல்லி தராமலா இவ்வளவு நல்லா அந்த யூசியுல் ப்ளே பண்றா இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்தே இருக்க கூடாது அந்த யூசியுல பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல நம்ம வீட்டுக்கு இவங்க வந்துட்டு நமக்கு வேலை தானே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த யூசியுல் எப்படி என்னோட பியானோ டச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அந்த ஜின் பயங்கரமா கத்திட்டு இருக்கான் அது என்னுடைய பியானோ டச் பண்ணாத நீ இப்ப மட்டும் இங்க இருந்து எழுந்திருக்கலனா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த யூசியலோட கையில பயங்கரமா அடிபடுற மாதிரி கட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுறோம் ஆனா ஒரு வழியா அவங்களுடைய அம்மா வந்து தடுத்துறாங்க இனிமே நம்ம ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க வேணாம் டேலண்டே இல்லாத ஒரு பையனுக்கு நான் சொல்லி தந்து கூட நான் அவனுக்கு தப்பா தான் சொல்லி தரேன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உன்கிட்ட உண்மையான டேலண்டே இருக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியே நான் அவன ஒரு பெஸ்ட் பியானிஸ்டா மாத்திரேன் அப்ப நான் சொல்லி தந்ததுல எந்த தப்பும் இல்ல என்னுடைய வேலையை நான் சரியா தான் பண்ணிருக்கேன்றது இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூசியலோட அம்மா இவங்க தந்த அந்த பணத்தை அவங்க கிட்டே தூக்கி போட்டுட்டு யூசியல கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க சோ இதுதான் அந்த யூசியலுக்கும் நம்ம ஹீரோ ஜின்னுக்கும் இவ்வளவு வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே பியானோ ப்ளே பண்றது பிடிக்கும் ரெண்டு பேருமே ஒரே ஆர்ட்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா ஆகாது சோ கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஷோவும் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ ஜின்னும் பியானோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது ஆனா இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜின் ப்ளே பண்ண போற அந்த மியூசிக்கும் ரொம்பவே ரொமான்டிக்காவே அமையுது ஜின்னும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு கரெக்டா அந்த பேஜ் டர்ன் பண்ற டைம் வரும்போது ஜின் கிட்ட எந்த பிரச்சனையுமே பண்ணாம நம்ம ஹீரோயின் யூசியுல் அந்த பேஜ் சரியான டைம்ல மாத்திடுறாங்க ஜின்னும் அவருக்கான டைமுக்கு சரியா ப்ளே பண்ணி முடிச்சிடுறாரு இப்ப கரெக்டா அந்த யூசியுல் பியானோ ப்ளே பண்ற டைம் வருது யார் அவங்களுக்கு வாலண்டியரா அந்த பேஜ் டர்னரா இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேக்கும் போது யூசியலோட ஃப்ரெண்ட்ஸ் கை தூக்குறதுக்கு முன்னாடி வேணும்னு ஜின் கை தூக்கிடுறாரு நானே யூசியலுக்கு பேஜ் டர்னரா இருக்கேன்னு சொல்லி திடீர்னு இந்த ஜின் யூசியலுக்கு பேஜ் டர்னரா இருக்கிறத பார்த்து யூசியலோட அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே வில்லங்கம் பிடிச்ச ஆளு அதை விட ரொம்ப முக்கியம் அவனுக்கு யூசியல சுத்தமா பிடிக்காது அதனால கண்டிப்பா அவன் பேஜ் டைம்க்கு திருப்பாம யூசியல ஏதாவது சரியா ப்ளே பண்ண விடாம ஏதாவது நடுவுல பண்ணுவான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூசியலும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு அந்த ஜின் அந்த பேஜ் திருப்புறேன்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த புக்கு கீழே தள்ளி விட்டுறான் நான் தெரியாம பண்ணிட்டேன் இது என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிட்டு இருக்கான் அவன் வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றான்றது யூசியலுக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அவன் அந்த புக் எடுத்து திருப்பி மேல வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது யூசியல் அவன் கையை தட்டி விட்டுறாங்க உன்னோட ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்ல அந்த புக்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் மெமரி பண்ணிருக்கேன் அது இல்லாமலே என்னால ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த புக்கோட தேவையே இல்லாம ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாத்துருப்போம் யூசியலுக்கு நேச்சுரலாவே பியானோ சரியா ப்ளே பண்ற டேலண்ட் அதிகமா இருக்குன்னு இப்படி எல்லாம் யூசியல் ப்ளே பண்றத பார்த்து நம்ம ஹீரோ ஜின் ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறாரு இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு ஸ்டேடியம்ல நம்ம செகண்ட் லீடு கேரக்டர் காட்டுறாங்க அவன் போல் வால்ட் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஜாசிக்கு எல்லா விஷயத்தை விடவும் அவனுடைய அம்மா தான் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் சீட்ல உட்காந்து அவனுடைய கேமை பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் உட்கார வரும்போது அவங்களை இடிச்சிடறாங்க இதை பார்த்த உடனே இந்த ஜாசிக்கு பயங்கரமா கோவத்துல கத்திட்டு இருக்கான் என்னுடைய அம்மா மேல நீங்க எப்படி இடிச்சிட்டு போலாம் அவங்களுடைய ஹேண்ட் பேக் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அவங்க அம்மா இடிச்ச அந்த லேடி மேல இருந்து எல்லா கடுப்பையும் அந்த கேம் மேல காட்ட ஆரம்பிக்கிறோம் இப்ப வரைக்கும் இந்த போல் வால்ட் கேம்ல இவ்வளவுதான் ரெக்கார்டு அதை இன்னைக்கு நான் பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பியானோ ஷோல முடிஞ்சிருச்சு அங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் விடவும் நம்ம ஹீரோயின் யூசியல் தான் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது யூசியல் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷமா வெளியே நின்னுட்டு இருக்காங்க யூசியலும் வந்த உடனே பயங்கரமா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த ஜின்ன நம்பாதன்னு சொல்லி அவன் எப்படி உனக்கு பேசிட்டனரா வந்துட்டு அவனுடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே கீழே தள்ளிவிட்டான் அங்க இருந்து எல்லாரும் முன்னாடியும் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்ட மாதிரி நடிச்சிட்டான் இதனால தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வந்தேன் யாரும் வாலண்டியரா அவனுக்கு பேசிட்டனரா போறதுக்கு முன்னாடி நீ அவனுக்கு பேசிட்டனரா போயிடு இப்போ உனக்கு அவன் எப்படி பண்ணனும் அதே மாதிரி நீ அவனுக்கு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம ஹீரோயின் யூசியல் நான் அந்த ட்ரிக்கை பண்ணி அவனை ஏமாத்தி தான் இந்த
காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்குன்னு ஒரு டாலன்ட் இருக்கு. நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படினு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஜின்னு வராரு. என்னதான் அந்த ஜின்னுக்கு பின்னாடி பயங்கரமா இந்த யூசிலோட அம்மா பேசினாலும் அவ வந்த உடனே அவங்க கிட்ட ரொம்பவே நார்மலா போய் பேச ஆரம்பிக்கறாங்க. நீ இப்பலாம் பியானோ ரொம்பவே நல்லா ப்ளே பண்ற. நீ நல்லாவே கத்துக்கிட்ட. இந்த காம்படிஷனுக்கு உன்னோட ஃபேமிலில இருந்து வேற யாரும் வரலையா? அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜின்னு இவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் சரியா தராம அவங்களோட கையை தட்டி விட்டுறான். இத பார்த்த உடனே யூசிலுக்கு ரொம்பவே கோவம் வந்திருது. நீ இன்னைக்கு காம்படிஷன்ல எனக்கு பண்ண மாதிரி வேலைய வேற யாருக்குமே பண்ணிடாத. உனக்கே நீ பண்ணத நினைச்சா கேவலமா இல்ல. அந்த நோட்ஸே இல்லாம கூட நல்ல பியானோ நல்லாவே ப்ளே பண்ண முடியும். அப்படின்னு யூசியல் இந்த ஜின்ன பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவனும் பதிலுக்கு நீ எந்த விதமான நோட்ஸும் இல்லாம ப்ளே பண்ணிட்டா நீ உன்னை பெரிய பியானிஸ்ட் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் யூசியல் நான் தான் பெஸ்ட் பியானிஸ்ட் நான் ஒன்னும் சொல்லல. ஆனா உன்னை விட நான் பெஸ்ட் தான். நீ தான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆளுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஜின் கிட்ட இவங்க பேசி முடிச்சுட்டு யூசியல் அவங்களுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் இந்த ஜின் கிட்ட சரியா பேசணும்னு சொல்லி யூசியல் கேட்கும் போது அவங்களுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷமா நீ கரெக்டா தான் பேசிருக்க அவனுக்கு இதெல்லாம் தேவைதான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜின் நோட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஜின் போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்ல ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த யூசியலால என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த யூசியல் எப்பவுமே அவளை விட ரொம்பவே கம்மியா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி ஒரு அரகண்டான பொண்ணு என்னுடைய லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. நான் பியானோ ப்ளே பண்றதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி அவ சொல்றான். அவ எப்படி நேச்சுரலா பியானோ ப்ளே பண்ற மாதிரி கிஃப்ட் நீங்க அவளுக்கு தரலாம். அவ அதுக்கேத்த சரியான ஆளே கிடையாது. அவ பியானோ ப்ளே பண்ற ஸ்கில் மட்டும் அவகிட்ட இருந்து போயிடணும். அவ சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் நேச்சுரலா எந்த டேலண்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா எல்லா காம்படிஷன்லயும் நான் தான் வின் பண்ணிருப்பேன். அதனால அந்த யூசியலுக்கு அந்த ஸ்கில் மட்டும் இல்லாம போயிடணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த போல் வால்ட் கேம்ல நம்ம சாசிக்க காட்டுறாங்க. இது வரைக்கும் அந்த கேம்ல இருந்து எல்லா ரெக்கார்டையும் நான் பிரேக் பண்றேன்னு சவால் விட்டுட்டு அவன் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சவால் விட்ட மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு பெரிய ஹைட்டையும் ஜம்ப் பண்ணிட்டான். ஆனா எந்த இடத்துல அடிபடக்கூடாதோ அந்த இடத்துல அடிபட்டு கூடவே அவனுடைய பேக் போன் பிராக்சர் ஆகிட்டு மேல இருந்து கீழே விழுந்துறான். அவனுடைய கோச், அவனுடைய அம்மா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவனும் வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் யூசியல் அவனுடைய அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. யூசியலோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா அடுத்தடுத்து நம்ம எந்தெந்த லெவலுக்கு போகணும், எந்தெந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி லைனா பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பேசிட்டே வந்துட்டு இருந்ததுனால சைட்ல இருந்து ஒரு வண்டி வரது அவங்க கவனிக்கல. கரெக்டா இந்த ரெண்டு வண்டியும் மோதிடுது. அப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்ப கரெக்டா சர்ச்சில் நம்ம ஹீரோ ஜின்ன காட்டுறாங்க. அவர் இன்னமும் ரொம்பவே மும்மரமா ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த யூசியலுக்கு பியானோ ப்ளே பண்ற அந்த ஸ்கில் மட்டும் போயிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அவர் ப்ரே பண்ணி முடிச்ச உடனே அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கார்ல போயிட்டு இருக்கும்போது யூசியலுக்கும் அவருடைய அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமே உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தலையில பலமா அடிப்பட்டதுனால அவருடைய ஆப்டிக் நர்வ் கட் ஆகிருக்கு. அதை மட்டும் சரி பண்ணலன்னா அவளுக்கு கண்ணு தெரியாம போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஜின்னுடைய ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜின்னு இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இப்ப அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ண மாதிரியே யூசியலோட லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் யூசியலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு பெரிய அடி எல்லாம் ஒன்னும் இல்ல. ஆனா யூசியலோட தலையில அடிப்பட்டதுனால அவங்களுடைய ஆப்டிக் நர்வ் கட் ஆகிருக்கு. அதனால யூசியலுக்கு இனிமே கண்ணு தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்றாரு. அவங்களும் சர்ஜரி டிரான்ஸ்பிளான்ட் ஏதாவது பண்ண முடியுமா? என்னுடைய பொண்ணு ஒரு பியானிஸ்ட், அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்க கூடாது. அவளால மட்டும் மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அவ பியானோவை பிளே பண்ண முடியாது. சர்ஜரி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் ஆப்டிக் நர்வ் கட் ஆனதுனால சர்ஜரி பண்ணாலும் யூஸ் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.